கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா, வாட் இஸ் தி மேட்டர் அப்படினா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய முன்னணி தயாரிப்பாளர் நிறுவனங்கள் இருந்தாலும் அந்த வகையில சிறந்த முறையில தொடர்ந்து தமிழ் சினிமால நிறைய முன்னணி டைரக்டர்ஸ் அறிமுகப்படுத்திட்டு நிறைய தரமான படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய நிறுவனம். சோ அந்த நிறுவனம் கொஞ்ச நாளா படம் பண்ணாம இருந்தாலும் சோ அடுத்து மிக விரைவில் அவங்க 100வது படம் பண்ண போறதான ஒரு அப்டேட் இருக்கு. சோ அவங்க பண்ணக்கூடிய அந்த 100வது படத்துல யார்ப்பா நடிக்க போறாங்க அப்படினா, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ இந்த தகவலை யாரு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேட்டியில ஜீவா அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. மேலும் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பதிவு பண்றேன் அப்படின்னா, தேனாண்டார் பிலிம்ஸ் தயாரிப்புல விஜய் அவர்கள் 100வது படம் பண்ணி கொடுத்தாரு. மெர்சல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஓவராலா அந்த உலகமே பேசப்பட்ட ஒரு படமா அமைஞ்சது. விஜயனா கரியர்லயும் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருந்தது. தொடர்ந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் விஜயனா கரியர்ல நல்ல படங்கள் அவங்க தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி படங்கள்லாம் விஜயனா அவங்களுடைய தயாரிப்புல நடிச்சிருந்தாரு அப்படின்னா, பூவே உனக்காக, லவ் டுடே, துல்லாத மனமும் துள்ளும், திருப்பாச்சி, ஜில்லா, இந்த மாதிரி படங்கள்லாம் விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு. மேலும் வந்துட்டு அவருடைய கெரியர்ல முக்கியமான படங்கள் கொடுத்திருக்காங்க. 100வது படங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட அணுகும் போது நிச்சயமா விஜய் அவர்கள் சம்மதிப்பாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. தொடர்ந்து அடுத்ததா விஜய் அவர்கள் தளபதி 62 அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்காத ஒரு படத்துல ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல நிச்சயமா ஒரு படம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் வெளியான உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமா சீக்கிரமா கமிட் ஆகும். ஜில்லா மாதிரி இன்னொரு படம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில சேர்ந்து பண்ணனும், ஹிட்டான ஒரு படங்கள் கொடுக்கணும். யாருப்பா அந்த படத்துக்கு டைரக்ட் பண்ண போறாங்க, and then வேற யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ்ல வர்க் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோல நிச்சயமா இந்த படத்தை பத்தின அப்டேட் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுவேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கணும்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல விஜய் அவர்கள் மறுபடியும் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய மனக்கருத்து நீங்க தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெட்டர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்.